இந்த படத்தின் தயாரிப்பாளர்கள், இதனோடு இணைந்திருக்கிற இயக்குனர், கதாநாயகன் கதாநாயகி, தொழில்நுட்ப கலைஞர்கள் அனைவரும் இந்த படம் வெற்றியால் மேலும் பல முன்னேற்றங்கள் அவர் பெறுவார்கள். இயக்குனரை நான் ஏற்கனவே சந்தித்திருக்கிறேன். நம்முடைய ஈட்டி பட ப்ரொடியூசர் அவருடைய அலுவலகத்தில் அந்த தம்பியை நான் பார்த்தபோது எனக்கு அவ்வளோ பெரிய மரியாதை வரல. ஆனால் படம் பார்த்த பிறகு மிகப்பெரிய மரியாதை எனக்கு வந்தது. இந்த ஒரு சின்ன உருவத்துக்குள்ளே இவ்வளோ பெரிய திறமைகள் இருக்குது. அதனால் அந்த திறமைகள் அத்தனையும் இந்த ஐங்கரனிலும் அவர் நிறைவாக செய்திருப்பார். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெறும் என்கிற நம்பிக்கை அந்த ஈட்டியை வைத்தே என்னால் சொல்ல முடியும். தம்பி ஜிவி இருக்கிறார், ஒரு மீடியம் ப்ரொடியூசர்ஸ்க்கு அவர் ஒரு தேதியை கொடுத்து நல்ல மாதிரி அவங்களோட ஒத்துழைப்பு தர்றாருன்னு கேள்விப்பட்டேன். ஒன்றுமே இல்லை, வர்ற கதாநாயகன் கதாநாயகிகள் இயக்குனர்கள் ஏதோ ஒரு எண்ணத்தில் இல்லை கலை ஆர்வத்திலையோ வர்ற தயாரிப்பாளர்களை நம்பி படம் போடுறவங்கள கொஞ்சம் காப்பாற்றுங்க. அவங்களுக்கு லாபம் வேண்டியதில்லை. முதலீடு திரும்பி வந்தால் திரும்பி அவங்க படம் தான் எடுப்பாங்க. முதலீடே இல்லாமல் போச்சுன்னா, திரும்பி வரலன்னா ப்ரொடியூசர்ஸ் இல்லை. இன்றைக்கி மக்கள் நல்ல படங்களை பார்க்கிறார்கள். அருமை தம்பி சமுதிரக்கண்ணி அப்பா என்று ஒரு படம் பண்ணார், அற்புதம். ஒரு குடும்பத்துள்ள கணவன் மனைவி பிரச்சனை, குழந்தை பிரச்சனை, படிப்பு பிரச்சனை, அற்புதம் விளையாடினார். ஒரு சிதைவு கூட இல்லை, பண்பாட்டு சிதைவு கூட அதில் இல்லை. அப்படி இயக்குனர்கள் கதாசிரியர்கள் தமிழ் பண்பாடு காக்கிற படங்களை உருவாக்க வேண்டும். நிறைய கதை கிராமத்தில் இருக்கு, தெருக்கள் இருக்கு, நம்ம வீட்டில் இருக்கு, எங்கேயும் கடை நிறைஞ்சிருக்கு தமிழ்நாட்டில். மண்வாசனை இதோ எங்கள் இயக்குனர் தலைவர் பாரதிராஜா அவர்கள் எந்த மேநாட்டு படத்தை எடுத்துட்டார், எல்லாம் தமிழ் மண், தமிழ் வாசனை, தமிழ் கலாச்சாரம் பண்பாடு நிறைந்த படங்களைத்தான் எடுத்து வெற்றி பெற்று இயக்குனர் இமயம் என்ற பெயருக்கு இன்றைக்கு தமிழ் திரையுலகின் தலைவராக நிமிர்ந்து நடந்து கொண்டிருக்கிறார். அவர் என்ன குறைஞ்சல்ல, தமிழ் படம், தமிழ் தயாரிப்படுத்தல் சேம். சமுதிரக்கண்ணி அதே மாதிரி தான், தமிழ் பண்பாடு உள்ள படங்களை நிறைய கதைகள் இருக்கு. ஆகவே அருமை சகோதர இயக்குனர்கள் நிறைய பேர் அற்புதமாக அறிவோடு வருகிறார்கள். அவர்கள் நல்ல கதைகளை கொடுக்கணும், மக்களை கவரணும், தயாரிப்பாளரை காப்பாற்றணும். உங்களோட இசையமைப்பாளர், இன்றைக்கு இசையமைப்பாளர் தான் கதாநாயகன், இசை வெளியீட்டு விழா. ஆக அந்த இசையமைப்பாளரையும் பாராட்டி வந்திருக்கிற அத்தனை பேரையும் வாழ்த்தி வணங்கி, இந்த வாசி கூற வந்திருக்கிற வாழ்த்து வந்திருக்கிற உங்களையும் வணங்கி, ஐங்கரன் மிகப்பெரிய வெற்றி பெற வேண்டும் என்று வாழ்த்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.